ஹாய், இன்னைக்கு யோகா கத்துக்க வந்திருக்கீங்களா? ஆக்சுவலா நாங்க வந்து யோகா கத்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்தோம். அப்பதான் எங்களோட சயின்ஸ் டீச்சர் ஞானம் சார், சயின்ஸ் டீச்சர் தான் யோகா மாஸ்டர் எங்களுக்கு. அவரு வந்து எங்களுக்கு யோகா கத்து தர அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் வந்து கிரவுண்ட்ல தான் கத்துக்க போறோம் அப்படின்னு நினைச்சா திடீர்னு வென்யூவை எங்களோட டெரஸுக்கு மாத்திட்டாரு. டெரஸ் பாத்தீங்கன்னா பெரிய இடம், நிறைய குழந்தைங்க உட்காந்து கத்துக்கலாம். அப்பதான் நாங்க பார்த்தோம் எங்க ஊரு, எங்க ஸ்கூல் இருக்க ஊரு எவ்வளவு அழகா இருக்கு. அஸ்தினாபுரம் இது பார்த்த உடனே எங்களுக்கு வந்து ஒரு பாட்டு பாடணும்னு தோணுச்சு. என்ன பாட்டு தெரியுங்களா? பாடினாதானே தெரியும்னு சொல்றீங்களா? இதோ பாடுறோம் பாருங்க. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா, அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. மரம் செடி வளங்கள் யாவும் இயற்கை தந்தது, மயங்கும் ஒளி புள்ளினங்கள் இயற்கை தந்தது, குரங்கு முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது, நெளிய மலை நீச்சுனைகள் இயற்கை தந்தது. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா, செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா. இடியிடிப்பதை உன்னால் தடுக்க முடியுமா? எரிமலையை கடல் அலையை அடக்க முடியுமா? அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா? உன் கால் நுனி மண்ணையும் படைக்க முடியுமா? இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா, அறிந்திருக்கும் துயரம் பெரிதா. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா.